முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர்கிட்ட பல கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் இருந்துச்சு. அவர் சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு பல வேலையாட்கள் இருந்தாங்க. இதனால் என்னாச்சுன்னா, அவருடைய உடம்பு ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இந்த உடல் பருமனால் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார். உடல் பருமன் மட்டும் இல்லைங்க, அவர் உடம்பில் இன்னும் சில வியாதிகள்லாம் வந்துருச்சு. அவர் ஒரு நாள் புத்தரை பார்க்குறதுக்காக அங்கேருந்து பயணம் மேற்கொண்டு புத்தர் இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு வந்தார். அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. இவரை பார்த்த உடனே எல்லோரும் வரவேற்றாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குதிரை வண்டியில் பல வேலையாட்களோடு அங்கே வந்து இறங்கினார். புத்தரை பார்த்த உடனே வணங்கிறதுக்காக கீழே குனிஞ்சார். ஆனால் என்னென்னா, அவரால் கீழே கூட குனிய முடியலைங்க. அந்தளவுக்கு அவருடைய உடல் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த உடல் பருமன் காரணமாக அவரால் குனிஞ்சு கூட வணக்கம் சொல்ல முடியலை. புத்தர்கிட்ட, ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய உடல் பருமன் காரணமாக என்னால் வந்து உங்களுக்கு வந்து மரியாதை செலுத்த முடியலை, இது தவறாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. புத்தருமே, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுக்கு அந்த பணக்காரர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு வந்து எல்லா பொருட்களுமே இருக்குது, என்கிட்ட செல்வ செழிப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை, எல்லா வேலைகளுமே செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆனால் என்னென்னா, இவ்வளோ செல்வங்களையுமே அனுபவிக்கிறதுக்கு என்னுடைய உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்போ என்னுடைய உடம்பு பார்த்திங்கன்னா பல வியாதிகளுக்கான ஒரு வீடாக மாறிடுச்சு. உடல் பருமன் அதிகமான அதே சமயத்தில் பல விதமான புது புது வியாதிகளுமே எனக்கு வந்துடுச்சு. இதனால் நான் எதுவுமே சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல, என்னால் வேகமாக நடக்கக்கூட முடியல, நான் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க ஐயா, தயவு செஞ்சு நீங்கள் தான் என்னை வந்து சரி செய்யணும், இல்லை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த புத்தர், இங்கே பாருப்பா, ஒரு மனிதனுக்கு எவ்வளோதான் செல்வ செழிப்பு இருந்தால் கூட அவங்க உடம்பு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதை வச்சு தான் அவங்க அந்த செல்வ செழிப்பை நல்லபடியாக அனுபவிக்க முடியும், அவங்க ஒரு நல்லபடியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். இப்போது ஒருத்தருக்கு எதனால் இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில காரணங்கள்லாம் சொல்கிறேன். அந்த காரணங்களை மட்டும் நீ சரியாக ரெக்டிஃபை பண்ணிடு, கண்டிப்பாக நீ இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப சுலபமாக விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 காரணங்கள் புத்தர் வந்து சொல்கிறாருங்க. இப்போ முதல் காரணம் என்னென்னா, அதிகப்படியான உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. இப்போ என்னென்னா, இவர்கிட்ட அதிகப்படியான பணம் இருக்குது, அதிகப்படியான வேலையாட்கள் இருக்காங்க, அதனால் எந்த ஒரு வேலையுமே இவர் வந்து செய்கிறதே கிடையாதுங்க. எந்த ஒரு சின்ன வேலைனா கூட மற்றவங்கள வச்சு செஞ்சிருவார். இதனால் அந்த ஃபிசிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை. இதன் காரணமாக தான் அவருடைய உடலில் பார்த்திங்கன்னா அவருடைய உடல் பருமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போய்கிட்டுருக்கு. இந்த ஃபிசிக்கல் ஒர்க் இல்லாத காரணத்தினால அந்த உடல் பருமனை இவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அப்புறம் இரண்டாவது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதிகப்படியாக சாப்பிட்றது. இதுக்கு புத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு முக்கியமோ அதே மாதிரி அதிகப்படியான சாப்பாடு நம்ம உடம்புக்கு கேடு விளைவிச்சிரும். நீங்கள் எப்போவுமே உங்கள் பசி அடங்குற அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பசி அடங்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கும்போதே உங்கள் சாப்பாடை நிறுத்திடுங்க. இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த சத்துக்கள் கிடைச்சிரும். அதே மாதிரி உங்கள் உடல் பருமனையுமே நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மூன்றாவது காரணம் என்னென்னா, அதிகப்படியான தூக்கம். இப்போ நம்ம அதிகப்படியாக தூங்கினோம்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம அறியாமலே நம்ம உடம்பு வந்து ஒரு சோம்பேறித்தனத்துக்கு போயிடுதுங்க. இப்போ சோம்பேறித்தனம் அதிகமானால் என்ன ஆகுனா, நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. இது ஒரு சைக்கிள் மாதிரி தான். அதிகப்படியான தூக்கம் அதிக சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணோம். இப்போ அதிகமாக சோம்பேறித்தனம் வந்தால் என்ன ஆகும்னா, நம்ம உடல் உழைப்பு கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். உடல் உழைப்பு குறைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாப்பிட்றது இது எல்லாமே சேர்த்து சரியாக செரிக்க முடியாது. அந்த எல்லாமே அழுக்கு மாதிரி உங்கள் உடம்புல சேர்ந்துக்கிட்டே வரும். இது மறுபடியும் உங்களை தூக்கத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகும். இது ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு மனிதர் இரவு நேரத்தில் சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுகிறாரோ, அதே மாதிரி தினமுமே எக்ஸசைஸ் பண்ணி பழகிறாரோ, அந்த மனிதருக்கு அதிகப்படியான தூக்கம் அப்படிங்கிறது தேவைப்பட போகிறது கிடையாது. சரியான தூக்கம் சரியான எக்ஸசைஸோடு இருந்தார்னா அவருடைய உடம்பு கண்டிப்பாக கட்டுக்கோப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 4வது ஒரு காரணம் சொல்கிறாரு. இது என்னென்னா, அதிகப்படியான சிந்தனைகள்.
இப்போ இந்த பிஸ்னஸ்மேன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேலை இல்லாமல் ரொம்ப சும்மாவே தான் இருப்பார். இதனால் என்ன ஆகுதுன்னா அவருடைய மனசில் பலவிதமான எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது அதிகமான என்ன ஆகுதுன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அந்த மாதிரி பல விதமான மன ரீதியான நோய்களுமே உங்களுக்கு உண்டு பண்ணி விட்டுரும். இதுவுமே உங்கள் உடலில் பல விதமான நோய்கள் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போ கடைசியாக ஐந்தாவது காரணம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுத்து பழகுங்க, அதாவது மற்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு சமூக சேவை செஞ்சு பழகுங்க. இப்போ ஒரு மனிதர்கிட்ட அதிகப்படியான பணம் இருந்தால் அவர் மற்றவங்களுக்கு அந்த பணம், அந்த பொருள், அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து உதவலாம். இப்போ ஒரு மனிதர்கிட்ட அதிகப்படியான பொருட்கள் இல்லை அப்படின்னா அவர் தாராளமாக அவருடைய உடலை வச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம். அந்த உடல் உழைப்பை வந்து மற்றவங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற விஷயங்களை மற்றவங்களுக்காக கொடுத்து பழகினார்னா அதுவுமே உங்கள் உடலில் இருக்கிற அந்த நோய்களை போக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது தான் உங்கள் மனசில் உங்களை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். இந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த நோய்களுங்கிறத உங்களை வந்து நெருங்கவே நெருங்காது. இதுவுமே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறார். இப்போ இந்த ஐந்து காரணங்களையுமே இவர் சொல்லி முடிச்சுட்டு, இதை மட்டும் நீங்கள் சரி செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரரை அனுப்பி விட்டுறாரு. இப்போ அடுத்த ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அந்த பணக்காரர் அங்கே வராரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் இருந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, அவருடைய உடம்பு ரொம்ப மெல்லிசாக ரொம்ப ஒல்லியாகிட்டார். இப்போ வரும்போது அங்கேருந்து நடந்தே வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி குதிரை வண்டியில் வந்தார், பல வேலையாட்களோடு வந்தார். ஆனால் இந்த சமயம் அங்கேருந்து நடந்தே வந்திருக்காரு, எந்த ஒரு வேலையாட்களுமே கூட கூட்டிகிட்டே வரலை. இப்போ மறுபடியும் புத்தர்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் சொன்ன அந்த ஐந்து காரணங்களை நான் சரி செஞ்சேன், என் உடல் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ புத்தர் கேட்குறாரு, சரிங்கப்பா இப்போ வேறு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா என்னுடைய உடலை சரி பண்ணிட்டீங்க, இப்போ என்னோடய மனசை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா உடல் மட்டும் சரியாக இருந்தால் பார்த்தாது, நம்ம மனசும் சரியாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசை சரி பண்ணுறதுக்காக இரண்டாவது முறையாக அந்த மனிதர் வந்திருக்காரு. இப்போ புத்தர் சொல்கிறாரு, இப்போ தான்ப்பா நீ வந்து சரியான வழியில் பயணிச்சிக்கிட்டு இருக்க, எந்த ஒரு மனிதர் அவருடைய உடம்பையும் அவருடைய மனசையும் சரியாக உறுநிலைப்படுத்தி நல்லபடியாக கொண்டு போகிறாரோ அவருடைய வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். நான் உன்னுடைய மனசை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிமுறைகளையுமே சொல்லி கொடுக்குறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம் எப்போ இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோமோ கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ணிடலாம். எவர் ஒருத்தர் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிறோ அவருடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய லைஃப் ஸ்டைல் நல்லா அமைச்சிக்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய உடம்பு வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு உடம்பாக இருக்கும். உடம்பு ஹெல்த்தியாக இருந்தாவே போதும், உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக மாறிடும். இது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பண்ணிட்டா போதும், உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் சரியாக பண்ணுங்கள். நைட்டு சீக்கிரமாக தூங்க போங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்துருங்க, தினமும் எக்ஸசைஸ் பண்ணி பழகுங்க. இந்த மாதிரி அந்த தூக்கம் அப்படிங்கிறத சரி பண்ணுங்கள், அதே மாதிரி சாப்பிட்றத சரி பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையுமே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதுவுமே இது எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அந்த டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறது. இதை நீங்கள் சரியாக பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்போவுமே நிலச்சி நிற்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.